திருமலையில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு செல்ல பக்தர்களுக்கு வழிகாட்டும் கியூஆர் குறியீடு ஸ்கேன் செய்யும் வசதியை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிரடியாக துவக்கியுள்ளது. இது பக்தர்களின் உள்ளங்கையிலே திருமலைக்கான வழிகாட்டியாக செயல்படும். இதனால் திருமலையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்ல இந்த புதிய வசதி உதவிகரமாக இருக்கும். திருப்பதி திருமலைக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மொழிகள் பேசும் பக்தர்கள் தினமும் வருகிறார்கள். இனிமேல் அவர்கள் திருமலையில் தேவையான இடங்களுக்கு செல்ல அலைய வேண்டியது இருக்காது என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலைக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி இந்த தொழில்நுட்ப வசதியை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் திரு தர்மாரெட்டி அவர்கள் நேற்று தனது முகாம் அலுவலகத்தில் இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் செய்யும் வசதியை ஆய்வு செய்து இதற்கான சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். திருமலையில் பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு சேவை புரியும் ஸ்ரீவாரி சேவகர்கள் முதலில் இந்த வசதியை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக இந்தியாவின் 13 மாநிலங்களிலிருந்து ஸ்ரீவாரி தன்னார்வ சேவகர்கள் பக்தர்களுக்கு சேவை செய்ய திருமலைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களை தேடி அலையும் போது மொழி பிரச்சினை காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த கியூஆர் கோடு வசதியின் மூலம் இனி அவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு எளிதாக செல்ல முடியும். அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இந்த கியூஆர் கோடை தங்கள் ஸ்மார்ட் போன்களை கொண்டு ஸ்கேன் செய்வதன் மூலம் தேவையான இடங்களுக்கு எளிதில் சென்றடைய முடியும். இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் வசதியை பயன்படுத்தி திருமலையில் உள்ள 40 இடங்களுக்கு ஒருவரால் எளிதில் செல்ல முடியும். அந்த 40 இடங்களில் சில இடங்கள் இதோ: திருமலையில் உள்ள தங்கும் அறை முன்பதிவு அலுவலகம், கூடுதல் செயல் அலுவலர் அலுவலகம், அனைத்து தங்கும் விடுதிகள், லட்டு வழங்கும் இடங்கள், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், கண்காணிப்பு அலுவலகம், மருத்துவமனைகள், மியூசியம், மடங்கள், மாட வீதிகள், காவல் நிலையம், பக்தர்களின் பொருட்கள் மற்றும் மொபைல் போன்கள் வைத்து பாதுகாக்கும் இடங்கள் மற்றும் பல்வேறு இடங்கள். பக்தர்களுக்கு பயன்படும் இந்த புதிய முயற்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தான பொறியியல் துறை மற்றும் பொதுமக்கள் தொடர்பு பிரிவு இணைந்து உருவாக்கி கொடுத்து அவர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் பாராட்டினார். மேலும் இந்த புதிய வசதியை வரும் பிரம்மோற்சவ திருவிழாவில் ஸ்ரீவாரி சேவகர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சேவை இடங்களுக்கு எந்தவித தாமதம் மற்றும் குழப்பமின்றி செல்ல முதலில் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரம்மோற்சவத்திற்கு திருப்பதி செல்ல வேண்டுமா? ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எதுவும் தேவையில்லை. பிரம்மோற்சவம் நடைபெறும் 9 நாட்களும் இலவச தரிசனம் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக செல்லலாம். கூடவே உங்கள் ஆதார் கார்டையும் எடுத்துச் செல்லுங்கள். தற்போதைய நிலவரப்படி அலிப்பிரி நடைபாதை வழியாக சென்று சாமி தரிசனம் செய்ய அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக சென்று தரிசனம் செய்ய காலை 6 மணி முதல் மாலை 5:30 வரையிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் பல திருப்பதி செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களிடம் பகிரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.